உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குதா? அப்போ இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். எந்த மாதிரி படித்தா நம்ம படிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக நமக்கு பிடிச்ச மாதிரி நாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி மாற்றுறதுங்கிறக்காக ஒரு 5-day வாட்ஸ்அப் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். எப்படி ஃபாஸ்ட்டாக படிக்கிறதுன்னு ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்ப்பீங்க. உங்களோட எல்லா க்வெஸ்டின்ஸையும் பர்சனலாக என்கிட்ட கேட்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோர்ஸ் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா தினமும் ஒரு ஷார்ட் வீடியோ போடுறேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என் பேர் அரவிந்த். பொதுவாகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்ஸ்னாலே ஒரு அலர்ஜி. மேக்ஸ் கஷ்டமான டாபிக், எப்படி படித்தாலும் நல்ல மார்க் மட்டும் வாங்க முடியல, மேக்ஸ் புரியலை, என்ன செய்கிறதுனே தெரியல, கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. முக்கியமான காரணம் வந்து மேக்ஸ் ஒரு லாஜிக்கல் சப்ஜெக்ட். மேக்ஸ் மட்டும் இல்லை, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷ் மாதிரியான மொழி பாடங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது மாதிரி சப்ஜெக்ட்ஸை நாம் லாஜிக்கல் சப்ஜெக்ட்ஸ்னு சொல்லலாம். லாஜிக்கல்னா அதில் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு காரணம் இருக்கணும், சரியாக வரணும். அதாவது 1+1=2 ஈக்குவல் பண்ணணும். இந்த சைடு இப்படி இருந்தால் அந்த சைடு இப்படி இருக்கணும், இதுதான் லாஜிக். ஆனால் நிறைய பேர்த்துக்கு ஏன் இந்த லாஜிக்கல் சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது? ஏன்னா ஒரு சின்ன தப்பு வந்தாலும் தப்பு தான், முழு மார்க்கும் போயிடும். ஏதோ குத்து மதிப்பாக ஒரு ஆன்சரை சொன்னால் சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மேக்ஸில் எல்லா ஆன்சரும் துல்லியமாக இருக்கணும். மேக்ஸில் ஒரு சம் ஒன்றா சரியாக இருக்கணும், இல்லை தப்பாக இருக்கும், இப்படி தான் சொல்ல முடியும், சரி இல்லைன்னா தப்பு. ஆனால் மற்ற சப்ஜெக்ட்ஸில் இந்த மாதிரி இல்லை. ஏதாவது 1-2 பாயிண்ட்ஸ் எழுதினாலும் ஓரளவுக்கு மார்க் வந்துடும். இதனால தான் மேக்ஸை கண்டு நிறையா பேர் பயந்துக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒழுங்காக செய்யணும்னா முதல்ல அந்த விஷயத்தோட அடிப்படை பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் அதில் உள்ள அட்வான்ஸ்ட் விஷயங்களை கற்றுக்க முடியும். அடிப்படை சரியில்லாமல் அட்வான்ஸ்ட் கற்றுக்க முடியாது. கற்றுக்க நினச்சிங்கன்னாலும் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் மேக்ஸும், பேசிக் அல்ஜீப்ரா தெரியாமல் கால்குலஸ் பண்ண முடியாது. அது மாதிரி எல்லா விதமான சம்ஸுக்கும் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்குதான்னு பாருங்கள். நீங்கள் ஹையர் ஸ்டாண்டர்டில் இருந்துட்டு எப்படி பேசிக்ஸ் திரும்பி போய் படிக்கிறதுன்னு யோசிக்கலாம். தப்பில்லை, ஏதாவது செஞ்சு எப்படியாவது ஒவ்வொரு டாப்பிக்லேயும் பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது? சில டிப்ஸ். முதல்ல உங்கள் சிலபஸில் உள்ள ஒவ்வொரு சாப்டரையும் உங்கள் கிளாஸ் ஸ்டாஃப்ஸ் நடத்துகிறதுக்கு முன்னாடியே படித்து பாருங்கள். அதில் உள்ள டாபிக்ஸ் உங்களுக்கு இதுக்கு முந்தின பேசிக் கிளாஸஸில் வந்திருக்குதான்னு பாருங்கள். அப்படி வந்திருந்தால் அதோட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். இல்லை தெரியலைன்னா அந்த பேசிக்ஸ் உங்கள் கிளாஸில் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே படிச்சிடுங்க. நீங்கள் அந்த சாப்டரோட பேசிக்ஸை படித்ததும் அந்த சாப்டரை உங்கள் கிளாஸில் நடத்தும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நமக்கு ஒரு விஷயம் புரியும்போது அதில் ஆட்டோமேட்டிக்காக ஆர்வம் வந்துடும். இப்போ கண்டிப்பாக அந்த சாப்டரில் கிங் ஆகிடுவீங்க. அதனால் பேசிக்ஸில் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருங்க. தெரியலன்னா கற்றுக்கங்க. பேசிக்ஸ் எப்படி கற்றுக்கலாம்? யூடியூப்பில் போய் தேடி பாருங்கள், இல்லை கூகுளில் தேடி பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற பழைய புக் மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் தேடி பாருங்கள், நிச்சயமாக பேசிக்ஸ் ஈஸி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.